வணக்கம் என் அன்பு உறவுகளே, நான் உங்கள் தர்மராஜா. இது உங்கள் மக்கள் விருப்பம் நியூஸ். சென்னை இஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகரில் நீர்நிலை ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த நிலையில் வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்பு பகுதிகளை அகற்ற முற்பட்டதால் பெத்தேல் நகர் பகுதி மக்கள் பெத்தேல் நகர் மற்றும் இஞ்சம்பாக்கம் பிரதான சாலைகளில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 4 மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கும் சாலை மறியல் போராட்டத்தால் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மாற்றுப்பாதையில் போக்குவரத்து செல்கின்றது. அதனால் அக்கரை எனும் பகுதியில் வாகனங்களை திருப்பிவிடப்பட்டு ஓஎம்ஆர் சாலை வழியாக அனுப்பப்படுகிறது. நீலாங்கரையில் இருந்து மாமல்லபுரம் நோக்கி வழக்கமாக வாகனங்கள் செல்கிறது. தொடர்ந்து சாலையின் ஒருபுறம் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சாலையில் மறுபுறம் அமர முற்பட்டதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே ஈஞ்சம்பாக்கத்தில் பெத்தேல் நகர் பகுதியினர் காலை சாலை மறியலில் ஈடுபட்டு செல்போன் டார்ச் ஒளியை காட்டி வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். பெத்தேல் நகரில் சுமார் 5000 பேருக்கும் மேலாக அங்கு வசிப்பதாக தகவல்